ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போறோம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனியா செய்யணுமே, நம்ம தனியா செய்யற ஃபுட் வந்து ஈஸியாவும் இருக்கணும், அதே நேரத்துல நம்ம 10 நிமிஷத்துல செய்யணும். வேலைக்கு போறவங்கனாலும் சரி, வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, ஈஸியா ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிடணும். அதுல வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீனும் ஃபைபரும் ரிச்சாவும் இருக்கணும். அந்த மாதிரி சிம்பிளான ஒரு 7 வகையான தோசை 7 நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாக்க போறது கம்பு தோசை. கம்பு வந்து இந்த கரண்டிக்கு நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி அப்படின்றது 30 கிராம் வரும். 30 கிராம்ன்றது 80 to 90 கலோரி தான் வரும். ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கும். அது தோசைன்ற போது கொஞ்சமா ரவை சும்மா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா அது எதுக்குன்னா மொறுமொறுன்னு வர்றதுக்காக. 2 கல்பிடி தான் உப்பு போட்டிருக்கேன். குடமிளகா, வெங்காயம், கேரட் இதெல்லாம் வந்து பொடுசா நறுக்கி வச்சிருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் நான் எடுக்க போறேன். பாருங்க, குடமிளகா, வெங்காயம், துருகுன கேரட், கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பையும் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆட்டும். ஹீட் ஆன பிறகு போடுங்க எப்பயுமே தோசை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கம்பு. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்க எண்ணெய் ஊத்த வேணாம். அப்படி தோசை செட்டில வராது அப்படின்றவங்க மூடி போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் திக்கா ஊத்திருக்கோமா, அப்ப கொஞ்சம் வந்து குண்டா இருக்கும். வேகிறதுக்கு மூடி போட்டுக்கலாம். கம்பு தோசை ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து புதினாவும் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். சட்னி இல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதுல எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். வெறும் தோசையா கூட சாப்பிட்டுக்கலாம். வெறும் தோசை அப்படின்ற போது ஒரு தோசை வந்து 100 to 110 கலோரி தான் வரும். அடுத்து பார்க்க போறது கேப்பை. கேப்ப மாவு, பெரிய மாவு. இதுக்கு ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். 2 கரண்டி போட்டுக்கிறேன் ரெண்டு பேத்துக்கு. ரவை சேர்க்கணுமானா தேவையில்லை. கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காக ரவை சே தேவையான அளவு உப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. கேப்ப மாவுக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை நான் ரெண்டு விதமா செஞ்சு காமிக்கிறேன். இது மேல இதுக்கு மேல கொடமுளகா, வெங்காயம், கொஞ்சமா தக்காளி, நிறைய கேரட். இது மேல காரத்துக்கு வந்து நான் வந்து பெப்பர் வந்து இது பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையே இருக்காது. மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். கேப்ப தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மேல ஊத்து போட்டு செஞ்சோமா இப்ப மாவுலயே மிக்ஸ் பண்ணி செய்யலாம். மாவுல கொடமிளகா, சின்ன வெங்காயம், வெங்காயம், தக்காளி, கேரட். கேரட் தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது. பீக்கங்காய், சுரக்காய் இதெல்லாம் இருந்தா திருகி அது கூட போட்டுக்கலாம். எல்லா காய்களுமே போட்டுக்கலாம். முள்ளங்கி, பீட்ரூட். இது ஒரு நேரத்துக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். உங்கள் மிளகு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் தோசை. ராகி தோசை ரெடி. அடுத்த டிஃபன் அப்படின்றது கடலை மாவு. வெயிட் லாஸில் கடலை மாவு யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம டால்ஸ் அதிகமாகவே எடுத்துக்கலாம். பருப்பில் ப்ரோட்டீன் அதிகம்தான். ஸோ நீங்கள் வேறு எந்த பருப்பு எடுக்கிறீங்களோ இல்லையோ, கடலை பருப்பு, பாசி பருப்பு அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தயிர் விட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, தக்காளி, வெங்காயம், குடைமிளகாய், கேரட். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்காதீங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இதில் கொஞ்சம் திருவனை இஞ்சி கூட போட்டால் சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றலாம். கடலை மாவு தோசை லைட்டாக பெப்பர் மேலே இது பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேகட்டும். கடலை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இவ்வளோ டார்க்காக வேணாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இருக்கும்போதே எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கும்போது அப்போ தான் நல்லா வேகும். இந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி கோதுமை மாவு எடுக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் கேரட், முள்ளங்கி, சுரைக்காய், தக்காளி, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வரேன். நல்லா அரைச்சிட்டேன். தக்காளி எல்லா காயும் சேர்த்து அரைச்சாச்சு. குழந்தைங்க அப்படின்ற போது காயை மேலே போட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா காயும் சேர்ந்துடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்ருவாங்க. இதிலே தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். லைட்டாக மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தோசை சுடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வெங்காயம் இது பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. காய்கறிகள் கோதுமை தோசை ரெடி.
இந்த சின்ன கரண்டிக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். உளுந்து அரைச்சது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சத்து மாவு மாதிரி தான் எல்லாமே கலந்து இருக்கும். கருப்பு உளுந்து, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்ந்தது. அந்த வீடியோ லிங்க் தரேன், போய் பாருங்க. இது ஒரு கரண்டி. ஸோ இந்த மாவு வந்து என்னென்னா அரிசியும் ராகியும் அதாவது கேழ்வரம் சேர்ந்து அரைச்ச மாவு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இதில் மிக்ஸ் பண்ணதுலே வெங்காயம், இது வந்து துருவன சுரக்கா, சுரக்காவை திருகி வச்சுருக்கேன், அது பாதி போட்டுக்கிறேன். பொடிசாக திருகி வச்சுருக்க முள்ளங்கி, கேரட் பாதி, கேரட் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பையும் கட்டியாக வேணாம், ரொம்பையும் தண்ணி வேணாம், ஒரு தோசை பதத்துக்கு போதும். இது ஒரு தோசை அப்படின்றதே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கவே பசிக்காது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு. ஏன்னா நம்ம எல்லா காயும் போட்டு சேர்த்து வச்சுருக்கோமா, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மூடி போட்டு மூடிடலாம், நல்லா நல்லா வேகட்டும், நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். உளுந்து காய்கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சோள தோசை, அதாவது சோயாபீன்ஸ் சொல்லுவாங்களா, இந்த சோயாபீன்ஸ் இது தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட பொரிகள்லையும் வேர்களையும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த சோயாபீன்ஸுமே ப்ரோட்டீன் ரிச் தான், ஆனால் அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆளுக்கு அப்படின்ற போது இந்த ஒரு கரண்டிக்கு எடுத்துக்கோங்க போதும் ஒரு நாளைக்கு. இதில் அரை கரண்டி கேப்ப மாவு, அரை கரண்டி கம்பு, கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் சேர்க்க போகிறோம், திருகி வச்ச சுரைக்காய், திருகி வச்ச கேரட், திருகி வச்ச முள்ளங்கி. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். சோயாபீன்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைஞ்ச தோசை தான். மார்னிங் எடுத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ராத்திரி நீங்கள் 6-7 மணிக்கு எடுத்தாலும் அந்த பசி அப்படின்றது ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக வரவே வராது ஒரு தோசை. சைட் டிஷ் அப்படின்ற போது புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, சுரைக்காய் சட்னி அந்த மாதிரி சட்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கலோரி கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் தோசைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தோசை பார்த்தீங்களா, 7 வகையான தோசை. ரொம்ப சிம்பிளான தோசை தாங்க. ஒரு தோசை சாப்பிட்டாலுமே ஃபில்லிங்காக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலு, காலேஜுக்கு, வீட்டில் வேலை செய்கிறவங்கனாலும், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற ஃபுட்டு தாங்க இது. ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீனும் சரி, ஃபைபரும் சரி, அதே நேரத்தில் காப்ஸும் இதில் இருக்க தான் செய்யும். எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்க ஒரு பேலன்ஸ்டு டயட்டான தோசையை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான லோ கலோரி ஃபுட்டு தான், செய்யறதுக்கும் ஈஸி தான், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்ற போது, முள்ளங்கி அப்படின்ற போது பச்சைவாடு அடிக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வர எல்லாத்துக்குமே, கண்டிப்பாக கிடையாது, எதுவுமே பச்சைவாடு அடிக்கவே அடிக்காது. நான் யூஸ் பண்ணுற எல்லா பொடியுமே, அதாவது கம்பு, ராகி, சோயாபீன்ஸ் எல்லாமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டதா. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைசாவும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஒரு கிலோ மாவு அரைச்சிக்கிட்டீங்கன்னா மொத்த ஃபேமிலிக்கே ஒரு மாதத்துக்கு வந்துடும். ராகி, கம்பு, கோதுமை எல்லாமே முடிஞ்ச அளவு நீங்கள் வெளியில் கடையில் பாக்கெட் வாங்காமல் நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது மாசத்துல ஒரு நாள் வேலை கஷ்டமா இருந்தாலும் அது ஈஸியான வேலையா தாங்க இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. மார்னிங்னாலும் சரி, ஈவினிங்னாலும் சரி, நீங்க இந்த டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். மார்னிங் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். மத்தியானம் சில சமயம் இன்னும் வேலை அதிகமாயிருச்சு அப்படின்ற போது நீ அதுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபில்லிங்கா சத்து நிறைஞ்ச ஒரு தோசை தாங்க நம்ம இப்ப பார்த்துருக்கோம். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க டெய்லி ஒரே மாதிரியே ஃபுட் எடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 7 நாளைக்கும் 7 தோசைய எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.